ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் கழிச்சிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது பவுடராகவும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ள வந்து ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். நம்ம உரலில் போட்டு இது உள்ளே இருக்க பருப்பை மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த கழிச்சிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்துச்சுன்னா அதை நீக்கி கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது உள்ள இருக்க பருப்பை எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேனி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடுச்சு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டை வந்து பொதுவாக ஆண் பெண் எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா வந்து சர்க்கரை, கல்லீரல், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அது வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி தைராய்டு இருந்தாலும் அதை சரி செய்யும். உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உருண்டையை நீங்கள் எப்போல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டு வரலாம். இதை சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் குடிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இந்த உருண்டை எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிச்சிக்காயை நல்லா பவுடராக அரைச்சி ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மாதவிடாய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் ஏற்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீக்கிறதுக்கு இந்த கழிச்சிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.